வெல்கம் பேக் கேமர்ஸ். நான் உங்கள் ஸ்வீட் ரஸ்கல். இந்த வீடியோவில் நம்ம மிட் நைட்டோட கேம் பிளே பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக வந்து நைட்மேர் மிட் நைட்டோட டேலண்ட் செட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு டேலண்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன், செகண்ட் ரைட் சைடு, தேர்டு ஃபோர்த்து லெஃப்ட் சைடு, ஃபிஃப்த்து ரைட் சைடு வச்சுருக்கேன். இப்போ அதோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இதில் ஃபுல்லாகவே நம்ம டேமேஜ் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அதனால தான் டேலண்ட் செட் இந்த மாதிரி பில்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே டேமேஜ் ஃபோக்கஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆகணும். 50 அட்டாக்கு 2 அட்டாக் போடலாம். ஹெல்கா வீடியோலாக சொல்லியிருந்தேன்ல, நமக்கு வந்து ஹெல்கா வந்து சரி மிட் நைட்டுக்கு வந்து ஹெல்கா ஆப்போனண்ட்டாக வந்தால் பெனிஃபிட் இருக்குன்னு. ஹெல்காக்கு அது ப்ராப்ளம், நமக்கு அது பெனிஃபிட்டு. இப்போ வந்து நான் ஷேடோ ஃபார்முக்குள்ளே போனால் ஹெல்காவோட ஸ்மைட் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி அவங்க டேலண்ட் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிளிங்கை யூஸ் பண்ணால் இப்படி அட்டாக் பண்ணுவோம். ரெண்டு ஷேடோ பிளிங்கும் நம்ம யூஸ் பண்ணணும். பிடிச்சிட்டோம், கொத்து கொத்துன்னு கொத்து பரோட்டா போட்டு கீழே போட்டு தூக்கி விட்டு தேந்து பண்ணிக்கணும். அடுத்துதான் நம்ம கோஸ்ட் மிட் நைட்டோட டேலண்ட் செட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டேலண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, செகண்ட் லெஃப்ட்டு, தேர்டு வந்து தேர்டு அண்டு ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வச்சுருக்கேன், ஃபிஃப்த்து வந்து லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன். பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோஸ்ட் மாதிரி மேக்ஸிமம் இன்விசிபிளாகவே சுற்றிட்டு இருக்கலாம். அதாவது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டாக் பண்ணலை, ஆப்போனண்ட் விட்டு கொஞ்சம் லாங்கில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு அட்டாக் பண்ணிட்டோன்னா நம்ம வேனிஷ் ஆகும். ஸோ அது மூலமாக நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆப்போனண்ட்டுக்கு நம்ம எங்கே இருப்போன்னு தெரியாது. அதே மாதிரி அதே டைமில் நம்ம ரேஞ்சு அட்டாக் யூஸ் பண்ணும்போது நம்ம வேறு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி போக முடியும். ஷேடோ ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்விசிபிளாக இருக்கும்போதே நம்ம வந்து வேறு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம், ஆப்போனண்ட்டுக்கு தெரியாது. இந்த ஒயிட்ஸு, ஒயிட் அண்ட் ப்ளூ ஸ்கின்னு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஸ்கின்னு. ஏன்னா வந்து நம்ம அப்படி வேனிஷ் ஆகும்போது ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டாக் போட்டு நம்ம ஆப்போனண்ட்டை டச் பண்ணாமல் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டாக் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வேனிஷ் ஆகும். வேனிஷ் ஆகும்போது இந்த ஸ்கின் வச்சுருந்தாலும் அப்படியே ஸ்னோஃபால் ஆகும். அதுக்காகவே நான் இந்த ஸ்கின்னு வந்து வாங்கியிருக்கேன். இப்போ இதோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டேலண்ட் செட்டில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. இப்போ நான் அப்படியே ஸ்னோவாக காணாமல் போயிடுவேன். நான் வந்து ஷேடோ ஃபார்முக்கு போயிட்டு ஒரு தடவை வெப்பன் அட்டாக் போட்டேன்னா அந்த அட்டாக் எனக்கு மறுபடி ஃபுல் ஷேடோ எனர்ஜி வர கொடுக்கும். பாருங்க, ரெண்டு ஷேடோ பியூட்டி யூஸ் பண்ணுறேன், மறுபடியும் எனக்கு ஷேடோ பியூட்டி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்கும். பாருங்க, மறுபடியும் யூஸ் பண்ணுறேன். ஐயோ மிஸ் ஆச்சு. கோஸ்ட் வரும். இப்போ மறுபடியும் அட்டாக் ஆகப்பட முடியும் நம்மளால. கண்டினியூஸாக மரண காட்டு சுடுறா, இப்போ சுடுறா, இப்போ வரல வந்து சொல்லி அஷ்டாங்க வாய்ப்பு ஒரு பேச்சு சொல்றா வரடா சுடுறேன். இருக்கேனே உனக்கு குழம்பு மென்டலாகி சுற்றி பண்ணி வா. கேம் பிளே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய், குட் நைட்.